பிளாக் அண்ட் ஒயிட் தமிழர்களுக்கு அன்பான வணக்கங்கள். அரசு சுற்றம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். இது நம்முடைய சிறப்பு விருந்தினராக துக்ளக் ரமேஷ் இணைந்திருக்கிறாங்க. சார் வணக்கம். வணக்கம். 2026 தேர்தலுக்கு முன்பாக வரக்கூடிய இந்த விக்கிரவாண்டி தேர்தலில் இவங்க போட்டியிடல. ஆனால் இந்த மாதிரி சம்பவத்தில் அதிமுக கையில் எடுத்திருக்கும் போது விக்கிரவாண்டி தேர்தலில் இது என்ன மாதிரி எதிரொலிக்கும் சார்? நிச்சயமாக விக்கிரவாண்டி தேர்தலில் கள்ளச்சாராய மரணங்கள் எந்த விதமான தாக்கத்தையும் திமுகவுக்கு எதிர்மறையாக ஏற்படுத்தும் என்று நான் நினைக்கவில்லை. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு இது ஒரு கவலை அதிருப்தி இருந்தாலும் கூட, இடைத்தேர்தல் என்பது மக்களை குளிர்வித்து குழப்பாட்டி வெற்றி பெறக்கூடிய வழிமுறையை திமுகவும் அதிமுகவும் நன்றாக தெரிந்து வைத்திருக்கின்றன. அந்த வழிமுறையில் திமுகவுக்கு பாமக ஈடுகொடுக்க முடியாது, அதிமுகவிலேயே ஈடுகொடுக்க முடியாது என்பதால் தான் சில முன்னாள் அமைச்சர்கள் அவர்கள் 2000 கொடுப்பார்கள், நாம் 1000 கொடுத்தா அவங்க 2000 கொடுப்பார்கள், நம்ம களத்தில் நிற்க முடியாது என்று சொல்லி இது போட்டியிடுவது வீண், நம்முடைய உழைப்பு நேரம் பணம் அத்தனையும் வீணாகும் என்று பேசப்பட்டு அதன் பிறகு போட்டியிடுவதில்லை என்ற முடிவு எடுக்கப்பட்டது. இப்படித்தான் நடந்தது. திரு சி வி சண்முகம் அவர்களை தவிர மற்ற யாரும் போட்டியிடுவதில் ஆர்வம் காட்டவில்லை என்று நான் உட்கட்சி வட்டாரத்தில் இருக்கக்கூடிய என்னுடைய நண்பர்கள் முக்கியமானவர்கள் தெரிவிக்கிறார்கள். அதே போல திராவிட முன்னேற்ற கழகத்திலும் எனக்கு சில சோர்ஸுகள் இருக்கிறது. அவர்கள் வாக்காளர்களுக்கு நிச்சயமாக பணப்பட்டுவாடா இருக்கும், அதிமுக களத்தில் இல்லை என்பதற்காக நாங்கள் வாக்காளர்களை ஏமாற்ற மாட்டோம், கொடுக்க வேண்டியதை கொடுப்போம், நிச்சயமாக கொடுப்போம் என்று சொல்லுகிறார்கள். ஆகவே பாமக திமுகவுக்கு ஈடு கொடுக்க முடியாது. கள்ளச்சாராய மரணங்கள் குறித்து விக்கிரவாண்டி மக்களுக்கு அனுதாபமும் பரிவும் இருந்தாலும் அவர்களுக்கு பலமான கவனிப்பு நடக்கும் என்பதால் திமுக அங்கே வெற்றியை சுலபமாக எட்டிவிடும் என்று நான் திடமாக நம்புகிறேன். இந்த நேரத்தில் தான் சசிகலாவுடைய வரவு மீண்டும் நான் அதிமுகவில் என்ன பண்ணுவோம் ரீஎன்ட்ரி மாதிரியான ஒரு பெரிய பேட்டியை கொடுத்தாங்க. ரீஎன்ட்ரி கொடுக்க முடியுமா சார் அதிமுக? அவர்கள் சொல்லுவது ரீஎன்ட்ரி என்ற வசனமெல்லாம் திரு ரஜினிகாந்த் அவர்களுடைய வசனம் போல நன்றாகத்தான் இருக்கிறது. அவர் சொன்னார்ல, வந்துட்டேன்னு சொல்லு, பழைய கபாலியா வந்துட்டேன்னு சொல்லுன்ற மாதிரி தான் இருக்கு. ஆனால் இன்றைக்கு அதிமுகவை எடப்பாடி முழுமையாக கைப்பற்றி வைத்திருக்கிறார். அவருக்கு துதிபாடுவதற்கென்றே சில பேர் இருக்கிறார்கள். அவர்கள் ஒற்றுமையை விரும்பவில்லை. அதிமுகவில் இருக்கக்கூடிய ஒரு சிலர் தீர்க்கமாக கட்சியினுடைய நலன் குறித்து சிந்திப்பவர்கள் விட்டு கொடுக்கும் அணுகுமுறையுடன் திரு ஓபிஎஸ் அவர்களை இணைத்து கொண்டு அவரை பழையபடி நம்பர் 2 வைத்துக் கொள்ளலாம், திருமதி சசிகலாவை ஒரு ஆலோசகர் பொசிஷனில் ஏதாவது ஒரு கௌரவம் கொடுத்து வைத்துக் கொள்ளலாம் என்று நினைக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்களும் இருக்கிறார்கள். அவர்கள் யார் என்றும் எனக்கு தெரியும். ஆனால் எடப்பாடி பழனிசாமியை சுற்றி இருக்கக்கூடிய சிலர் எடப்பாடி மகிழ்விப்பதை மட்டுமே குறிக்கோளாக கொண்டவர்கள், அதிமுக நலன் குறித்து துளியும் சிந்திக்காதவர்கள். நீங்கள் இதற்கு இடம் கொடுத்து உங்களுடைய ஆதிக்கத்தை பிடியை விட்டுவிடாதீர்கள் என்று துர்போதனை செய்வதாக நான் அறிகிறேன். அந்த துர்போதனை தான் அவர் கேட்கப் போகிறார். பொதுவாக பரவலாக என்ன நினைப்பு இருக்கிறது என்று ஒரு பெரிய அவையை கூட்டி பொதுக்குழுவையோ பாக்ஸ் வைத்தோ, அம்மா காலத்தில் பாக்ஸ் வைக்கப்பட்டது கட்சிக்காரர்களுடைய உணர்வுகளை தெரிந்து கொள்வதற்கு, அப்படி பெட்டி வைத்து தெரிந்து கொள்வாரானால் அதிமுகவில் இருக்கக்கூடிய பெருவாரியான நிர்வாகிகள் அதிமுக மீண்டும் ஒன்றுபடுவதை விரும்புகிறார்கள் என்பதை திரு எடப்பாடி புரிந்து கொள்வார். ஆனால் அதற்கு அவர் தயாராக இருப்பார் என்று எனக்கு தோன்றவில்லை. ஆகவே திருமதி சசிகலா அவர்கள் முயற்சி என்பது எந்த தூரத்துக்கு வெற்றி பெறும் என்று எனக்கு சந்தேகம் இருக்கிறது. திரு எடப்பாடி பழனிசாமி சில வழிமுறைகளை கடைபிடித்து அவர் இந்த அதிகாரத்தில் அந்த இடத்திற்கு வந்தார். அது என்ன வழிமுறைகள் என்று அதிமுகவில் இருப்பவர்களுக்கும் தெரியும், திருமதி சசிகலா அவர்களுக்கும் தெரியும். அந்த வழிமுறைகளுக்கு அவர் தயாராக இருப்பாரா என்பது எனக்கு தெரியாது. ஆகவே இந்த இணைப்பு முயற்சி என்பது எவ்வளவு தூரம் சாத்தியப்படும் என்பதிலே எனக்கு சந்தேகம் இருக்கிறது. ஆனாலும் அந்த முயற்சியை 1-2 நண்பர்கள் தொடங்கி இருக்கிறார்கள். அது வெற்றி பெற்றால் அதிமுகவுக்கு நல்லது, தோல்வியடைந்தால் அதிமுகவுக்கு அது நல்லதல்ல என்பதுதான் என் கருத்து. அதிமுக எதிர்காலத்தில் வலிமை பெற்றால்தான் அதற்கு பிரகாசமான வாய்ப்பு இருக்கிறது. உட்கட்சி பூசலிலேயே அது தொடர்ந்து உழன்று கொண்டிருக்குமானால் 2026 அதிமுகவின் வாய்ப்பு மங்களாகத்தான் இருக்கும். சார், 2026 அதிமுகவுடைய வாய்ப்பு மங்களா இருக்கு. இப்போ ஓபிஎஸ் உடைய அடுத்த நிலைமை என்ன சார்? ஓபிஎஸ் அவர்கள் இப்போது தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கிறார். அவர் தொடர்ந்து அந்த அணியில் நீடிப்பார். அவர் அது தனி இயக்கமாக இருக்க போகிறாரா அல்லது அதிமுகவோடு இணைகிற முயற்சியை தொடர்ந்து ஈடுபட போகிறாரா என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். அதிமுக இப்போ ஒரு இக்கட்டான சூழ்நிலை தான். ஏன்னா 2026 எந்தெந்த கட்சிகள்லாம் புதுசாக தேர்தல் களம் காண போகுதுன்னு தெரில. ஏன்னா விஜய் எல்லாம் அரசியலுக்கு வரப்போகிறார் தேர்தல் களத்துக்கெல்லாம், அதுக்கான அடித்தளம்லாம் நம்ம பார்த்தோம். கள்ளக்குறிச்சிக்கெல்லாம் வந்து போயிட்டார். நாம் தமிழரும் தன்னுடைய சதவீதத்தை கூட்டியிருக்கு. இந்த நேரத்தில் அதிமுக 2020 யாரோடு இணைவாங்க சார்? 2026 தேர்தல் அதிமுகவுக்கு ஒரு சவாலான தேர்தல்.
வாழ்வாசாவா என்கிற மாதிரியான தேடல்கள் தான் சொல்லப்போனார். அதனால் தான் அதற்கு முன்பாக அதிமுக அனைவரும் பிரிந்தவர்கள் அனைவரும் ஒன்றுபட வேண்டும் என்ற கருத்தை நான் வலியுறுத்துகிறேன். இன்னொன்று, அப்படி நடைபெறாவிட்டால் என்ன நடக்கும்னா அதையும் திரு எடப்பாடி பழனிசாமி உணர வேண்டும். தொடர்ந்து ஓபிஎஸ்ஓ டிடிவியோ அவர்களெல்லாம் சசிகலா அவர்களோ அவர்களுடைய முயற்சியில் அவர்களுடைய அரசியல் பாதையில் இயங்க ஆரம்பித்தால் அவர்கள் முதலில் எடப்பாடி எவ்வளவு பெரிய அதிமுகவுக்கு அநீதி இழைத்துக் கொண்டிருக்கிறார் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்களை நோக்கித்தான் பல விமர்சனங்களை முன்வைப்பார்கள். அதற்கு பதில் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். இது எந்த அளவுக்கு போகும் என்றால், கடைசியாக நாம் பார்த்தோம் ஒரு வருடத்துக்கு முன்னாடி என்ன நடந்தது என்று, ஓபிஎஸ் அவர்கள் வெளியேற்றப்பட்ட சமயத்தில் என்ன நடந்தது என்று பார்த்தோம். திரு ஓபிஎஸ்னுடைய ஆதரவாளர்கள் புகழேந்தி போன்றவர்கள் அல்லது திரு வைத்திலிங்கம் போன்றவர்கள் எடப்பாடி பழனிசாமியும் அவரை சுற்றியிருப்பவர்களும் ஊழல் பேர் வழிகள் என்று குற்றம் சாட்டினார்கள். பதிலுக்கு அவர்கள் திரு ஓ பன்னீர்செல்வம் மீது ஊழல் புகார் கூறினார்கள். இப்படிப்பட்ட பிரச்சனைகள் மீண்டும் தலை தூக்குவதற்கு வாய்ப்பு உருவாகும். அது யாருக்கு சாதகமாக முடியும்? திமுகவுக்கு தான் சாதகமாக முடியும். ஆகவே அதிமுக தன்னை முதலில் சரிப்படுத்திக் கொள்ளப் போகிறதா? இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு புல்ஸ்டாப் வைக்க வேண்டும். உண்டு அல்லது வாய்ப்பு இல்லை என்று புல்ஸ்டாப் வைக்க வேண்டும். வாய்ப்பு இல்லை என்று சொன்னால் தகராறுகள் தொடரும். இது ஒரு பக்கம். இன்னொன்று, கூட்டணி கேட்டீர்கள், அதிமுக பலவீனமாக இருக்கிறது, வாக்கு சதவீதம் குறைந்திருக்கிறது என்பது நாடாளுமன்ற தேர்தலில் வெளிப்பட்டுவிட்டது. 7 நாடாளுமன்ற தொகுதிகளில் அதிமுக டெபாசிட் எழுந்திருக்கிறது. தென்சென்னை, மத்திய சென்னை உட்பட தலைநகரத்திலேயே டெபாசிட் எழுந்திருக்கிறது. அதிமுகவின் கோட்டை என்று ஒரு காலத்தில் பேசப்பட்ட மதுரையில் அதிமுக 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறது. செல்வி ஜெயலலிதா அவர்களும் புரட்சித் தலைவர் MGR அவர்களும் வெற்றி பெற்ற ஆண்டிபுட்டி சட்டமன்ற தொகுதியை உள்ளடக்கிய தேனியில் அதிமுக பின்னுக்கு போயிருக்கிறது. அதிமுக வலிமையான பகுதி என்று கருதப்பட்ட MGR அவர்களை கைதூக்கிவிட்ட ராமநாதபுரத்தில் அதிமுக பின்னுக்கு போயிருக்கிறது. தென்பகுதி சொல்லப்போனால் அதிமுகவை கை கழுவி இருக்கிறது. அதற்கு காரணம் தேவர் சமூகம், அந்த சமூகத்தின் சேர்ந்த முக்கிய புள்ளிகள் எடப்பாடி பழனிசாமியால் அலட்சியப்படுத்தப்பட்டார்கள், அவமானப்படுத்தப்பட்டார்கள் என்று அந்த சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் ஆழமாக நினைப்பதுதான். இதை எப்படி அதிமுக மாற்றிக்கொள்ளப் போகிறது? இப்படி பலவீனமாக காட்சியளிக்கிற நிலையில், ஓட்டு சதவிகிதம் குறைந்திருக்கிற நிலையில் உங்களிடம் வருகிற கூட்டணி கட்சிகள் ஆரம்பத்திலே என்ன கேட்கும்? இதுவரை அதிமுக இருந்த நிலை என்ன? சிறிய கட்சிகளிடம் அதிமுக தான் நம்பரை சொல்லும். இப்போது நான் சொல்கிறேன், பல ஊடகவியலாளர்களும் அதே போல கணிக்கிறார்கள், சிறிய கட்சிகள் டேர்ம் டிக்டேட் பண்ணும் அதிமுகவிடம். எங்களுக்கு இத்தனை சீட் கொடுத்தால் வருகிறோம், இல்லை என்றால் எங்களுக்கு திமுக இருக்கு, எங்களுக்கு சீமான் இருக்கார் என்று சொல்லக்கூடிய நிலைதான் தமிழக அரசியலில் உருவாகி இருக்கிறது. விஜய் இருக்கிறார், அந்த கூட்டணி பக்கம் போவோம் என்று சொல்வார்கள். ஆகவே அதிமுக இறங்கித்தான் யாரிடமும் பேச முடியும். பெரியண்ணன் மனப்பான்மையிடம் எந்த கட்சியிடமும் அதிமுக நடந்து கொள்ள முடியாது. இது அதிமுகவுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய புதிய நெருக்கடி, புதிய அவலம் அதிமுகவுக்கு ஏற்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, இன்னொரு புறம் பாஜகவிடம் இருக்கக்கூடிய பாமக, பாஜகவும் சரி பாமகவும் சரி அண்மையிலே கூறியிருக்கிற கருத்து கவனிக்கத்தக்க கருத்து என்று நான் பார்க்கிறேன். திரு அண்ணாமலை மாநில பாஜக தலைவரும் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாசும் ஒரு முக்கியமான கருத்தை சொல்லியிருக்கிறார்கள். 2026 தேர்தலில் கூட்டணி ஆட்சி உருவாகும். அப்போ அவர்களுடைய நோக்கம் கூட்டணி ஆட்சி உருவாகக்கூடிய அளவுக்கு வலிமையாக சீட் பேரத்தை மேற்கொள்வது, அதை அதிமுகவால் தவிர்க்க முடியாது. திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் அந்த நெருக்கடி உருவாகலாம் என்று நான் கணிக்கிறேன். ஆகவே தமிழக அரசியல் களம் 2026 தேர்தலில் முற்றிலும் மாறுபட்டதாக இருக்கும் என்பது என் பார்வை. அதிமுக உள்ளவங்களை கூண்டோடு வெளியேற்றுறாங்க, சஸ்பெண்ட் செய்கிறாங்க. இந்த அளவுக்கு திமுக அதிமுக மேலே ஒரு வெறுப்பான ஒரு சூழலை உருவாக்கிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் நடைபெறக்கூடிய விக்கிரவாண்டி தேர்தலில் திமுகவை தோல்வியடைய செய்யணும் அப்படின்னு சொல்லி பாமகக்கு ஆதரவு தெரிவிக்குமா அதிமுக? எனக்கு அதுக்கான வாய்ப்பு குறைவு என்று நான் நினைக்கிறேன். ஏனென்றால் அதிமுக அணியில் இடம்பெறுவதாக பேச்சு நடத்தி வந்த பாட்டாளி மக்கள் கட்சி கடைசி நேரத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு போய்விட்டது நாடாளுமன்ற தேர்தலின் போது என்ற வருத்தம் அதிமுகவுக்குள் இருப்பதாக சில முக்கியஸ்தர்கள் என்னிடத்தில் தெரிவிக்கிறார்கள். அதன் காரணமாக விக்கிரவாண்டி தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஆதரவு தருவதற்கான வாய்ப்பு குறைவு. இன்னொன்று, அதிமுக தேர்தலை புறக்கணிக்கிறோம் என்று முடிவெடுத்துவிட்டு போட்டியிடுகிற கட்சிக்கு லாஸ்ட் மினிட்ல ஆதரவு என்று சொன்னால் அப்போ நீ ஏன் நிக்கல, அதுக்கான கேள்வி எழுமா இல்லையா? நீ பெரிய கட்சியா, அவங்க பெரிய கட்சியா, ஏன் நிக்கல அப்படின்னு கேட்பாங்க. ஆகவே அதற்கான வாய்ப்பு குறைவு. இரண்டாவது முக்கியமாக நான் சொன்ன காரணம், நாடாளுமன்ற தேர்தல் நேரத்தில் அதிமுகவோட பாமக தரப்பிலிருந்து பேசப்பட்டது என்று என்னிடத்திலே ஒன்று நண்பர்கள் சொல்லுகிறார்கள், அதிமுக நண்பர்கள். கடைசி நேரத்தில் அவர்கள் அந்த பக்கம் போய்விட்டார்கள் என்ற கருத்தையும் என்னிடத்தில் சொல்லுகிறார்கள். ஆகவே அந்த பின்னணியில் பார்க்கும்போது வாய்ப்பு குறைவு என்று நான் பார்க்கிறேன். சார், நிறைய பதில்களை சொல்லியிருக்கீங்க, ரொம்ப நன்றி சார். வாய்ப்புக்கு நன்றி. நேர்களே, மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் நம்ம சந்திக்கலாம். நன்றி.